இன்றைய செய்திகள். ஜஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மாயிக்கா சார்பில் 4 வேட்பாளர்கள் போட்டி. 15வது ஜஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி களம் காணும் வேளையில் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியான மாயிக்காவும் 4 சட்டமன்ற இடங்களில் போட்டியிடுவதுடன் அதன் வேட்பாளர்களை தேசிய முன்னணி இன்று அறிவித்தது. ஜஹூர் மாநில மாயிக்கா தொடர்பு குழு தலைவர் டத்தோ ஆர் வித்யானந்தன் கஹாங் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். தெங்காரோ சட்டமன்ற தொகுதியில் மாயிக்கா தேசிய இளைஞர் பிரிவு தலைவரான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி மீண்டும் போட்டியிடுகிறார். அத்துடன் கெமேலே சட்டமன்ற தொகுதியில் ஜஹூர் மாநில மாயிக்கா மகளிர் தலைவி சரஸ்வதியும், புக்கேட் பாத்து சட்டமன்ற தொகுதியில் கூலாய தொகுதி மாயிக்கா தலைவர் எஸ் சுப்பையா அவர்களும் போட்டியிடவிருப்பதாக டத்து ஹஸ்னி முகமது அறிவித்தார். தேசிய கூட்டணி சார்பாக 41 புதுமுக வேட்பாளர்கள் தேர்தலில் களம் காணுகின்றனர். தேசிய கூட்டணி அனைத்து 56 சட்டமன்ற இடங்களிலும் போட்டியிடும் வேளையில் 41 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கூட்டணியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். பர்சத்து கட்சியிலிருந்து 33 வேட்பாளர்களும், பாஸ் கட்சி 15 வேட்பாளர்களும், கிராகான் கட்சி 8 வேட்பாளர்களையும் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறது. தேசிய கூட்டணியின் வேட்பாளர்கள் பல நிலைகளில், குறிப்பாக வியாபாரிகள், நிபுணத்துவ தொழிலாளர்கள் என தேர்வு செய்யப்பட்டு களம் காணுகின்றனர். ஜஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் பிப்ரவரி 26 நடைபெறவுள்ளது. 70 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் புதுமுகங்கள் தேசிய முன்னணி சார்பாக போட்டி. தேசிய முன்னணி சார்பில் 70 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட புதிய முகங்கள் 15வது ஜஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தியுள்ளது. இது தேசிய முன்னணியின் புதிய வியூகத்தை காட்டும் நிலையில் இந்த வியூகமானது எதிர்வரும் அடுத்த தேர்தல்களிலும் கவனம் செலுத்தப்படும் என தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைன் ஹமிடி கூறினார். தேசிய முன்னணியின் தேர்தல் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கின்றனர். வின்னபிள், அசப்டபிள், லைக்கபிள் ஆகிய யுக்திகளை தேசிய முன்னணி பயன்படுத்தி இந்த வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளதாக அவர் மேலும் சொன்னார். புஸ்தர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் கால அவகாசம் மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் கைர் ஜமாலுடன் தகவல். சினோவேக் தடுப்பூசியை நிறைவு செய்தவர்கள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் கால அவகாசம் மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என நாட்டின் சுகாதார அமைச்சர் கைர் ஜமாலுடன் கூறினார். மேலும் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், சினோவேக் தடுப்பூசியை நிறைவு செய்தவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்த மார்ச் 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்ய தவறினால் மை சுஜாத்ரா செயலியில் தடுப்பூசியின் பெற்ற இலக்கவியல் சான்றிதழ் வெள்ளை நிறமாக மாறும் என அமைச்சர் இதற்கு முன் கூறியிருந்தார். யுக்ரைன் மீது ரஷ்யா போர், உலக நாடுகள் அதிர்ச்சி, தலைவர்கள் கடும் கண்டனம். யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது. யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா குண்டு மழையை பொழிந்து வருவதாக பன்னாட்டு செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் யுக்ரைன் நாட்டில் 30 ஊரடங்கு உத்தரவு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் போரினால் உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் சில உலக நாட்டு தலைவர்களும் ரஷ்யாவின் செயலுக்கு கண்டனங்களும் ஆட்சேபமும் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையினால் அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா தங்களின் படைகளை யுக்ரைன் நாட்டிலிருந்து மீட்டுக் கொள்ளவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்தார். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.